அதில் வந்து நான் ஸ்ரீதர் சார்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னு ஆசைப்படும் போது அப்பா வந்து என்ன சொன்னார், ஸ்ரீதர் சார்கிட்ட போய் சொன்னார், அந்த டைமில் தான் மீனவன் நண்பன் படம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நான் பியூசி படிச்சுட்டு மேல்கொண்டு டிகிரி படிக்காமல் நான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது ஐ திங்க் 1975 or 1976 அந்த வருஷம். அதில் நான் வரும்போது முதல் முதல்ல என்னை வந்து மீனவன் நண்பன் ஷூட்டிங்கு தான் அப்பா கூப்பிட்டு போனார். கூட்டிகிட்டு போகும்பொழுது நான் வந்து இவரை பார்க்குறேன். பார்க்கும்போது அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர் ஷர்ட்டு ஒரு க்ரீம் கலர் பேண்ட் போட்டு வர்றார். என்னை அப்பா கூப்பிட்டு போய் சொல்லலை இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்களையெல்லாம் ஒரு ஸ்டுடியோவில் பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார், இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பார். இல்லை நாங்கள் ஷூட்டிங் இங்கெல்லாம் வரக்கூடாது, படிக்கணும் போங்க அப்படின்னு வர. சின்ன வயசுலலாம் செட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, அவரெல்லாம் பார்த்தா அவருக்கு பிடிக்காது. ஏன்னா படிக்கும்போது ஏன் இங்கே வரீங்க, அப்புறம் இந்த ஆசை வரும் தெரியுமா அப்படின்னார். ஒரு தடவை நான் தேடி கம்பல்சரியாக போய் பார்த்தேன். பார்த்த உடனே எங்கேன்னு பார்த்தேன், எங்கள் அப்பா மேக்கப் போட்டு இருந்தார். நான் வெளியே டிரைவரோட போயிட்டு வெளியே உட்காந்துட்டு எனக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு, என்ன நீ இப்படி வந்திருக்கேன்னு எங்கள் டிரைவர் கேட்குறாரு. ஜெமினியில் ஷூட்டிங் நடக்கும், சிரித்து வாழ வேண்டும். அப்போ நான் அவரை பார்க்கணும்னு வெளியே நிற்கிறேன். எங்கள் அப்பா வந்து மேக்கப் போட்டுட்ருக்காரு, மேக்கப் போட்டு வரேன். நான் இப்போ கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தேன், இந்த பக்கம் திரும்பினா அப்படி திரும்பினேன். ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணேன். அப்போ சின்ன வயசு பொறுமை கிடையாது, உள்ளே போயிடலாமா உள்ளே போயிடலாமான்னு ஒரு ஆசை, போனால் என்ன பண்ணுவாங்கன்னு பயம், இப்படி இருந்தால் கூட வெளியே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பக்கம் திரும்பினேன். திரும்பினா எங்கள் அப்பா கதவு திறந்துட்டு வெளியே வந்தார். என்ன எங்கே பண்ணுறேன்னு கேட்டார். இல்லை இல்லை நான் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னேன். உடனே என்ன என்னன்னார், இல்லை அவர்கிட்ட பேசணும். அவர் போயிட்டார். என்னார், எங்கே போனார் என்ன? நான் இப்படி திரும்புறதுக்குள்ளே அவ்வளோ தூரம் போயாச்சு. அப்புறம் எங்கள் அப்பாவை பார்த்து பின்னாடி ஓடுறேன் கடையே, இறா இறா அப்படின்றார் எங்கள் அப்பா. இல்லை இல்லை நான் அவரை பார்க்கணும் முன்னாடி போய் அப்படின்னு சொல்லி அளவு வாங்கிக்கல. ஏன்னா அப்படின்னார். அவ்வளோ ஒரே அந்த குரல் கேட்டணும், ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னாரு, இல்லை நீங்கள் பேண்ட்டில் வந்து அந்த ஃப்ளீட் போடுறீங்க, ஆ இந்த பசங்கள்லாம் வந்து ஃப்ளீட் போடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது கேட்கும்போது கோபம் வருது, எனக்கு என்ன பண்ணுறது தெரில, ஃப்ளீட்லாம் போட்டு பேண்ட் போடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பற்றி பேசுகிறாங்கல்ல, நான் தனியாக தெரிகிறேன்ல, அதுதான் நான் அப்படின்னாரு. இப்போ அது பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி எல்லாருக்குமே அது ஒரு டிசைன் ஆகிருக்குது. லேட்டஸ்ட்டாக நீங்கள் எந்த ட்ரெஸ் பார்த்தாலும் அவர் ட்ரெஸ்ஸை போட்டுட்ருப்பாங்க. இன்றைக்கி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெஸ் தான் இன்றைக்கி இருக்க ஆர்டிஸ்ட்லாம் போடுவாங்க. அன்னைக்கே அவர் வந்து பல விஷயங்கள், அப்போ எங்களுக்கு தெரியாது இதெல்லாம். அப்போ அவரை பற்றி யாராவது ஒருத்தர் சொன்னால் எங்களுக்கெல்லாம் கோவம் வந்துடும், உடனே நாங்கள் சட்டையை பிடிச்சிடுவோம். எங்களுக்கு வந்து அவரை பற்றி யாரும் பேசக்கூடாது, பேசுனா எங்களால் ஒத்துக்க முடியாது. அதுவும் நான் படித்தது பச்சை பாஸ் காலேஜ். அந்த டைமில் அவர் என்ன போய் சொன்னாலும் போவோம், இங்கெல்லாம் வரக்கூடாதுன்ட்டார். சரி மீனவன் போய் சேர்ந்தாச்சு. அவர் முன்னாடி போய் எப்படி நிற்கிறது, எப்படி தெரிஞ்சால் என்ன கத்துவாரா என்ன தெரியாது, பட் எனக்கு சினிமாவில் வரணுன்ற ஆசை, போய் நின்றுட்டேன். அதில் நானாக ஒரு பைத்தியகாரத்தனமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எங்கள் தலைவர் என்ன டைலாக் பேசுகிறாரோ இதான் என் லைஃப். இது அவர் வாழ்த்துற மாதிரி நான் சொல்லக்கூடாது. இப்போ நான் வந்திருக்கேன், நான் சிந்திருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் அப்படியே பின்னாடி நிற்கிறேன். ஏன்னா அப்ரண்டிஸ்ன்றது வந்து முதல் முதல்ல ஒருத்தர் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டாங்கன்னா வேடிக்கை பார்க்குறவன், அவன் வேலை செய்கிறவன் கிடையாது. இருந்து இன்னும் வேடிக்கை பார்க்கணும். அன்றைக்கெல்லாம் அப்படி தான் இருந்தது. அது ஸ்ரீதர் சார்கிட்ட அவ்வளோ பெரிய டைரக்டர்கிட்ட நான்லாம் போய் ஒர்க் பண்ணுறதே பெரிய விஷயம். அது அப்பாவால் ஒர்க் பண்ணுறேன். அது இவர் படம் முதல் படன்றது அதை விட பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வந்து நின்றுக்கிட்டு பார்க்குறேன். அவர் பேசுகிற டைலாக் தான் முதல் டைலாக், இதுதான் என்னை சொல்ல போகிறார், இவர் என்ன சொல்கிறார், அதுதான் என் லைஃப் அப்படின்னு நினைக்கும் பொழுது யாருன்னு பார்த்தா நம்பியார் சார் காம்பினேஷன். ஐயோ நம்பியார் சார் காம்பினேஷனாக இவர் எடுத்தவொடனே என்ன சொல்ல போகிறாரு, ஏன் வந்த போ அப்படின்னு தான் கேட்க போகிறாரு, இல்லை சண்டை போட போகிறாரு, நிச்சயமாக அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மோதல் தானே இருக்கும் அப்படின்னும்போது முதல் டைலாக் நம்பியார் சார் வந்து யார் நீ அப்படின்ற கேள்வி நம்பியார் சார் கேட்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு நம்பியார் சார் கேட்குறாரு, யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே இவர் சொல்கிறாரு, உழைப்பும் உழையறணும், அவன் வாழ்வு செழிக்கணுன்ற சிறப்பான கொள்கையுடைய சாதாரண மனிதன் நான். இதுதான் அவர் பேசின முதல் வசனம். நான் பார்க்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் சேர்ந்த பிறகு நான் கேட்ட முதல் வார்த்தை என்னன்னா உழைப்பவன் உயரணும். அந்த உழைப்பவன் உயரணுன்றது தான் நான் இன்ன வரைக்கும் எடுத்துக்கிட்டு உழைக்கணும். உழைச்சா நமக்கு நிச்சயமாக தோல்வின்றது கிடையாது. எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன் இருக்கும், ஆனால் அதை பார்த்து பயப்படக்கூடாது. அந்த உழைப்பவன் உயர்வான்ற வார்த்தை அவர் சொன்ன முதல் வசனம் தான் இன்றைக்கும் ஒரு வாசுவாக என்னை இந்த நிலைமைக்கு வச்சுருக்குன்னா அது அவருடைய ஆசீர்வாதம். நான் அவர் காலை தொடணும்னு இல்லை, கடவுளாக அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு வசனத்தை பேசினேன். எங்கள் கடவுள் அவர், அவர் அப்படி தான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தாரு ஸ்ரீதர் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துருக்கேன்னு, அப்படி பார்த்தாரு, சரி சரி நல்லா பண்ணு பார்த்து பண்ணு நல்லா பண்ணணும் நல்லா டைரக்டர் ஆகணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, ஏதாவது ஒரு வேலை கொடுங்க டைரக்டரை கேட்டுக்கிட்டே இருக்கேன். டைரக்டர்கிட்ட என்னால் பேச முடியாது, அசிஸ்டன்ட்ஸ்கிட்ட கேட்குறேன், எனக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சாங்கில் அவர் லிப்பு பாரு, லிப்புன்றது என்னென்னா சாங் பாடும்போது அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், சவுண்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், ஆர்டிஸ்ட்டு வந்து உதட அசைப்பாங்க. அதில் ஒரு சாங் ஒன்று இதில் எடுக்கிறோம், மேங்களூர் சிக்மங்களூர்ன்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு ஐலண்ட், கண்ணழகி சிங்காருக்குன்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது, கள்ளவிழி மோகம் என்ன மொழி பேசும் இன்னும் என்ன ஆசை உன்னோடுன்னு ஒரு லைன் வரும்.
அந்த லைனில் வந்து செகண்ட் ரிப்பிட்டேஷன் வந்து க்ளோஸ்அப்பில் இருக்கும். அதே மாதிரி அந்த அந்த லை அந்த சாங்கில் சரணத்தில் தான் அந்த இது வரும். அந்த சரணத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு க்ளோஸ்அப் வரும். அந்த க்ளோஸ்அப்பில் பிளான் பண்ணிக்கிட்டு ட்ராலி போயிட்டுருக்கும். அந்த ட்ராலியில் லிப்பு கொஞ்சம் தப்பாக பாடியிருக்காரு, சிங்க் ஆகலைன்றதை நான் மட்டும்தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அது கொடுத்ததெல்லாம் நான் அவரையே பார்த்துட்ருக்கேன். அவர் அதை பாடினார். டைரக்டர் ட்ராலி பார்த்துட்ருக்கார், ஸ்ரீதர் சார் ட்ராலி அந்த ஷாட் போச்சு, ட்ராலின்றது அப்படியே மூவ் ஆகும், அப்படியே கேமரா மூவ் ஆகிட்டு இருந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஷாட் ஓகேன்ட்டார். அவர் திரும்பி நடந்து போகிறாருங்க, புது பக்கமாக அவர் நடந்து அந்த சேருக்கு போகிறார். அந்த சேருக்கு போகும்போது நான் என்ன பண்ணிட்டேன், சத்தம் கூட போடல, வாயை கூட ஓப்பன் பண்ணல, இப்படி லிப்பு காமிச்சு அப்படின்னேன். என்னை விட சீனியராக இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் சக்கரவர்த்தியின் பேர் அப்படியானார். ஆமாம், அப்புறம் டைரக்டரை போய் சொல்லிட்டார், யார் பார்த்தான் இல்லை அந்த அந்த பையனை பார்க்க சொன்னேன் நான். அவர் என்னை பார்த்தார் டைரக்டர், பார்த்தோன்னே நான் அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன், திட்ட போகிறாரு, சரி நீ போய் அண்ணனை கூப்பிட்டு வந்தார். இவர் உட்கார போகிற நேரத்தில் சக்கரவர்த்தி சார் சக்கி சார் சொல்கிறோம், சக்கி சார் போய் கூப்பிட்டு வந்தார், சார் ஒன் மோர் கேட்குறாரு. அப்படியா, எதுக்குன்னு கேட்டார். இல்லை கேமரா சைடு ஏதோ கொஞ்சம் ஜர்க் ஆகிருக்கு போல இருக்கு, ஏன்னா இவருக்கு சொல்லலை லிப்புன்னு. அதுக்கப்புறம் இவர் திரும்பி வந்தார், கேமராமேனை அப்படியே சைலண்ட்டாக பார்த்தார், என்னடா இவங்க ஏதோ என்ன சொல்லிட்டாங்களோ சொல்லி அவர் சைலண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அதே ஷாட்டை திருப்பி ஆக்ட் பண்ணார், திருப்பி அதே லைனை பாடினார், கேமரா போச்சு, கட்டுன்னு டைரக்டர் சொன்னோன்னு என்ன பார்த்தார், லிப்பு ஓகேவா அப்படின்னாரு. எனக்கு உதிர்த்து உடம்பெல்லாம், திரும்பி போனார், முதுலேருந்து எப்படி என்ன பார்த்தார், என்ன இது இப்படி எப்படி புரியலையேனார். உன் முகத்தை பார்த்த நீ மட்டும்தான் இப்படி இப்படி இப்படின்னு இருந்த, எனக்கே தெரிஞ்சுது ஏதோ அவங்க சிங்க் பண்ணிப்பாங்க போல இருக்கு நினச்சிட்டு நான் போயிட்டேன். ஆனால் நீ வந்து அவ்வளோ ஒரு டென்ஷனில் அத்தனை பேரில் ஒரு முகத்தை தனியாக பார்த்து இவன் மட்டும் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறானே, இவன் மட்டும் பார்த்துருக்கானே அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, சரி ஒருவேளை டைரக்டர் வந்து ஏதாவது சிங்கிங் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ஒரு 4 ஃப்ரேம் 5 ஃப்ரேம் தள்ளி கூட போட்டுக்கலாம், சாங்கை சிங்க் பண்ண முடியும், அப்படியே போடுவாங்க, அதனால தான் விட்டுட்டாங்க போல இருக்குன்னு நினச்சி நான் போனேன். திரும்பி கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நான் அப்புறமா சொல்லலாம்னு நினச்சேன், பட் இதை பார்த்தேன், அதில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னொன்னே, இப்படி ஒருத்தர் இருக்காரா, இவ்வளோ கான்சன்ட்ரேஷன், தன்னுடைய நடிப்பு மட்டும் இல்லை தான் என்ன செய்தாருன்றதையும் மனசில் ஏற்றுக்கிட்டு இதை எவன் கவனிக்கிறான்றதையும் பார்க்குற ஒரு அபூர்வ மனிதரை நான் பார்த்தேன் முதல்ல. அப்போ சொன்னார், இப்படி தான் இருக்கணும், நல்லா வருவேன் அப்படின்னார். இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம், அவரை பற்றி சொல்லணும்னா எவ்வளவு சொல்கிறதுக்கு இருக்குன்னா சாதாரணம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அந்த படத்தில் நடந்தது. அதே மாதிரி இவங்க வா அப்படின்வாரு, யூனிட்டில் வந்தவொடனே எல்லாரையும் கூப்பிடுவார், எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரோடையும் ஒரு தனித்தனி ஃபோட்டோ, அப்போ என்னையும் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தார், கட்டி பிடிச்சி, என்னையும் பாரதி, நான் சந்தான பாரதி, ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்தார். மேங்களூர் அவுடோரில் 20 நாள் ஷூட்டிங் முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு மீனவனம்னா நாங்கள்லாம் என்ன பண்ணோம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான், சந்தான பாரதி, அப்புறம் இன்னொரு வைத்தியன் ஒரு பையன், அப்புறம் செல்வம்னு ஒருத்தர், நாங்கள் 4 பேர் அவரை பார்க்க போனோம், அதாவது போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்காக போனோம். போனால் அவர் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க, பார்த்தோம், பார்த்தாங்க உட்காந்துருந்தார், வாங்க அப்படின்னாரு, என்ன கிளம்பிட்டிங்களா அப்படின்னாரு, நான் போயிட்டு வரோம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தோம், சரி வாங்க அப்படின்னாரு. என் கையில் என்ன அப்படின்னாரு, ஏதோ கொடுத்தாரு, இப்படி பார்த்தேன், எனக்கு என்னன்னு தெரியாது. அப்புறம் அவர் எல்லார் கையிலையும் கொடுத்தாரு, கொடுத்துட்டு யாருக்கும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் நான், தெரியுதா அப்படின்னாரு. சரி, வெளியே வந்து பார்த்தா 250 ரூபா, 250 ரூபாலாம் 75ல் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு எவ்வளோன்னு சொல்ல தெரியல, ஏன்னா அன்றைக்கி 10 ரூபா பேட்டா அதுதான் எங்களுக்கெல்லாம் சம்பளம், அது 20 நாளைக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து 10 ரூபா வாங்கினா அது பெரிய விஷயம், ஏன்னா அப்போ அப்ரெண்டிஸ்கெல்லாம் அவ்வளோதான் கொடுத்தாங்க, அதுவே எங்களுக்கு வந்து ஆகா ஒரு 4 சட்டை வாங்கினோம் அந்த டைமில் ஒரு 200 ரூபாக்கு. இது 250 ரூபா பார்த்தா எங்களுக்கு ஒன்றுமே புரியல, எங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாருன்னோனா அப்போ எங்கள் மேலே இருக்கிற பாஸ்டே என் நான் தான்டா காரணம், யார் புள்ள நான், அதனால் கொடுத்துருக்காரா உங்களுக்கு அதில் கிடச்சிதுறான்ற மாதிரி நான் ஜாலியாக மற்றவங்களெல்லாம் கலாட்டம் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெயினில் வந்தால் ட்ரெயினில் வந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸு எல்லாம் இவங்கெல்லாம் வந்து எல்லோரும் சீட் ஆடுறாங்க, ஆளாளுக்கு கையில் ஏகப்பட்ட பணம். அப்போ தான் கேட்டேன் நான், என்ன எல்லோரும் வந்து பேட்டா எக்கச்சக்கமாக வாங்கியிருக்கீங்களா, இல்லை தலைவர் 300 ரூபா கொடுத்தாரு, யாரும் இது 300 ரூபாவான், ஆமாம் எங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு, உங்களுக்கெல்லாம் கொடுத்தாரா அப்படின்னா. அப்புறம் சொல்கிறாங்க, யாருக்கும் கொடுக்காதுன்னு சொல்லி தான் ஏன் கொடுப்பாரு, என்ன உனக்கு மட்டும்தான் நான் தருவார், அவ்வளோ பேருக்கு கொடுத்தாரு, 100 பேர் வேலை செஞ்சால் 100 பேருக்கு கொடுப்பார் அவர், அப்படி தான் சொல்லுவார், யாருக்கும் சொல்லாதன்வார். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, எனக்கு மட்டும்தான் கொடுத்தாரு போல இருக்குது, இதில் ஒரு பாசம் இருந்ததுன்னு நான் நினச்சேன், ஆனால் மொத்த பேரையும் அவர் ஒரு பாசத்தோடு பார்க்குறாரு நினைக்கி தான் தெரிஞ்சது. அவரை பொறுத்த வரைக்கும் கொடுத்தா எல்லாருக்கும் தான் கொடுப்பார், உனக்கு எனக்கு தனியாகலாம் கிடையவே கிடையாது அப்படின்றது அன்னைக்கு. அதே மாதிரி அந்த படம் வந்து ஃபைட் எல்லாம் எடுக்கிறாங்க, ஃபைட் எடுக்கும்போது டைரக்டர் வந்து எப்படின்னா ஸ்ரீதர் சாரை பற்றி தெரியும், ஃபைட்லலாம் அவருக்கு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் அது நீங்கள் பார்த்துக்குங்க நான் ஃபைட்டு அப்படின்னார். அந்த ஃபைட்டில் ஒரு மாடி ஒரு கிட்டத்தட்ட 12 அடி இருக்கும் அந்த ஹைட்டு, அந்த 12 அடியில் அன்றைக்கி சாகுல்னு ஒரு அசிஸ்டண்ட் அவர் தான் டூப் போடுறாரு இவருக்கு. ஸோ அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவர் நிற்கிறாரு, கீழே பெட்டெல்லாம் போட்டுறாரு, கேமரா வச்சுருக்காங்க, இவர் வந்து எங்கேருந்து குதிக்க போகிறேன்னு பார்க்குறாரு.
இங்கேருந்து குதிக்க போகிறேன் அப்படின்னு காட்டுறாரு. சரி பார்த்துக்கோ, அந்த டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோ, டைமிங் பார்த்துக்கோ, ஜம்ப் பண்ணுறதை பார்த்துக்கோ அப்படின்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்காரு. அவர் பார்க்குறாரு, அசிஸ்டன்ட் பார்க்குறாரு, சரி நடு பார்க்குறாரு, நான் கரெக்டாக பார்த்துட்டேன், கரெக்டாக வந்துடுவில்ல, கரெக்டாக வந்துடுவில்ல அப்படின்னு. இப்போ டைரக்டர் தான் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக குதிக்கிற நேரத்தில் அவர் சட்டையை பூச்சி இழுத்துட்டு இவர் குதிச்சிட்டார். திடீர்னு பார்த்தா இவர் நம்மனு வராரு, வந்து அப்படி உள்ள குச்சார். குச்சோன்னா ஸ்ரீதர் சார் ஐயோ அப்படின்னாரு. டக்குனு, இது என்ன என்ன அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா, நான் முதல்ல சொன்னால் நீங்கள் பயப்படுவீங்க, அதனால் நானே பட்டேன். அதாவது கண்ணால் 12 அடியிலேருந்து ஒருத்தர் வர்றதை நாங்கள்லாம் பார்க்குறோம். வந்து அந்த பெட்டில் உழுந்து டக்குன்னு எழுந்துன்னு போயிட்டு இருக்கார். இது வந்து அவருக்கு தெரியும், அஸ்டண்டா டூப்புக்கு தெரியும். ஆனால் முதல்ல அவர் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் பார்த்தா டூப் தான் வரப்போகிற மாதிரி. அப்புறம் டைரக்டர் போய் உடனே அவரை கட்டி பிடிச்சி என்ன இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு நேரத்தில் டமாண்ட் பண்ணிடுனதெல்லாம் பார்க்கக்கூடாது, நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் யோசிப்பீங்கன்னார். இப்படி ஒரு இதை பார்த்தேன் நான் என் கண்ணால். அதே மாதிரி எடிட்டிங்லலாம் நாங்களாம் பின்னாடி நின்றோம். ஃபைட் எடிட் பண்ண போகிறாரு, யார் வராரு பார்த்தா இவர் வராரு. சின்னவர் வராரு, சின்னவர் சொன்னார். அப்போ சின்னவர் தான் சொல்லுவாங்க, இவரை பெரிய சக்கரபாணி சாரை பெரியவர்னு இவரை சின்னவர்னு சொல்லுவாங்க. சின்னவர் வராரு எடிட்டிங்க்கு. நம்ம உமாபத்தியே நம்ம ஒரு பேர், எடிட்டர் பேர் ஐ திங்க், ஆமாம், உமாநாத்தன் எடிட்டர், கரெக்ட். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உட்காந்துருக்காரு, பக்கத்தில் வந்து உட்காந்தார். நாங்களாம் அப்படியே நின்று பார்க்குறோம். ஃபைட் போகுது, அப்படியே ரஷ் போயிட்டே இருக்குது. ரஷ்ன்னா ஒரு ஆர்டரில் இருக்காது, அதாவது ஒரு ஒரு ஷாட் எங்கெங்கேயும் இருக்கும், நம்பர் மட்டும் போடுங்கன்றாரு. ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டாரு. பார்த்துட்டு திருப்பி ஓடும்போது 15 போடுங்க, இதில் 6 போடுங்க, அவங்க 6 எழுதுகிறாங்க, 15 எழுதுகிறாங்க, நிறுத்துங்க, இதில் 22 போடுங்க, 22 போங்க, 2 போடுங்க, இதில் 1 போடுங்க, இதில் 11, இதில் 36 இப்படின்னு நம்பர் சொல்லிகிட்டே போகிறார். இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். நான் ஒரு மணி நேரத்தில் வரேன், எல்லாத்தையும் கட் பண்ணி வைங்கன்னார். இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த 1 to 150 ஷார்ட்ஸ் இருக்குன்னா, இந்த 1 to 150 அவர் போட்ட நம்பரில் ஓட்டுறாங்க. திரும்பி வந்தால் அந்த ஃபைட் ஆர்டரில் இருக்குது. ஏதோ 2 ஷார்ட் மாறி இருக்குமே தவிர இதெல்லாம் ஆர்டரில். சரி, இதை வந்து ஒரு 25 அப்புறமா ஒரு சின்ன இது போட்டுங்க, ரியாக்ஷன் போடு. இப்படி எடிட் பண்ணதை நான் பார்த்தேன். அவர் நடிக்கிறத பார்த்தேன், அவர் ஜம்ப் பண்ணுறதை பார்த்தேன், அவர் எடிட் பண்ணுறதை பார்த்தேன், அவர் டைரக்ட் பண்ணுறதை நான் பார்க்கல. ஆனால் அவர் இவ்வளோ பெரிய டைரக்டர் நாங்கள் தெரிஞ்சது எனக்கு. இதெல்லாம் எங்களுக்கு வந்து அனுபவம். அதாவது நான் இன்றைக்கி வந்து டைரக்டராக ஆனேன்னா, டைரக்டர்கிட்ட ஸ்ரீதர் சார்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது உண்மை, அவர்கிட்ட வந்து வேலை கற்றுக்கிட்டது. ஆனால் சில திறமைகள், சில விஷயங்கள், ஃபைட் அப்படின்னு இப்போ என் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. காரணம் எங்கள் தலைவர் தான். அவரை பார்த்துட்டு தான் இந்த ஃபைட் எப்படி எடுக்கலாம், எப்படி இது பண்ணலாம். வேலை கிடச்சிருச்செல்லாம் நான் வந்து அவரை மைண்டில் வச்சுக்கிட்டே தான். நான் பல ஸ்டண்ட் மாஸ்டரை படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன், நிறைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸை. அவங்ககிட்டலாம் நான் இவரை பற்றி சொல்லுவேன், இந்த மாதிரி ஃபைட் எடுப்பார், அந்த மாதிரி ஃபைட் எடுப்பார், இந்த மாதிரி ஷாட் வைப்பார், ஃபைட்டுக்குன்னு சில லென்ஸ் போடுவார், ஃபைட்டுக்குன்னு சில இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஃபைட் டேக்கிங்கே வேறு அப்படின்றதெல்லாம் நான் வந்து அவர்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணி சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். இஃப் யூ லைக் அவர் வீடியோஸ் அண்ட் சேனல், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.